யக்ஷ பிரஸ்னம் தொடர்ந்து பார்க்கலாம். யக்ஷன்: எது பிறந்தும் அசைவற்றிருக்கிறது? தருமர்: முட்டைதான் பிறந்தும் அசைகிறதில்லை. ஜீவன் அழிவற்றவன் ஆயிற்றே, அவனுக்குத்தான் பிறப்பு கிடையாதே, பின் பிறக்கிறவன் யார் என சந்தேகித்து விடை கூறுகிறார் இதன் மூலம். இவ்விடத்து முட்டை என்பது பிண்ட வடிவமான பிரம்மாண்டமாகும். அது பிறந்தும் அசைகிறதில்லை. அதாவது புருஷனால் பிரவிருத்திக்கும்படி செய்யப்பட்டே அகங்காரம் முதலிய ஜட வஸ்துக்களின் சமூகம் இயங்குகிறது, அதாவது செயலாற்றுகிறது என்பது கருத்து. இக்கருத்தையே வேதம் விளக்குகிறது. யக்ஷன்: எதற்கு ஹிருதயம் இல்லை? தருமர்: கல்லுக்கு இதயம் இல்லை. முந்தைய விடையில் கூறியபடி பிறந்ததும் பிறவாததும் ஆகிய இவ்விரண்டின் சேர்க்கை துக்கத்தை தருவதன்றோ? அத்துயரம் நீங்குவதற்குரிய வழியை கூறுகிறார் இதில். இங்கு கல் என்பது சரீரமற்றவனை குறிக்கிறது, அதாவது ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம் என்கிற மூன்று சரீரங்களிலும் விபரீத ஞானமற்ற யோகிக்கு துயரத்துக்கு இருப்பிடமான இதயம் இல்லை என்பதாகும். யக்ஷன்: எது வேகத்தால் விருத்தி அடைகிறது? தருமர்: நதி வேகத்தினால் வளர்கிறது. மேற்பட்ட யோகிகள் சமாதியினின்று எப்படி எழுந்திருப்பார்கள் என்பது இனி கூறப்படுகிறது. இங்கு நதி என்பது மனத்தை குறிக்கிறது, அது வேகத்தினால் வளர்கிறது. அதாவது சுஷுப்தியில் உறக்கத்தில் இருப்பவனுக்கு ஸ்வப்னம், அதாவது கனவு தோன்றுவது போல, சமாதியிலிருந்து எழுந்திருக்கும் யோகிக்கு இந்த உலகம் பார்க்கும் காலத்தில் மட்டும் தோன்றுகிறது. யக்ஷன்: தேசாந்திரம் போகிறவனுக்கு யார் தோழன்? தருமர்: வேற்று நாட்டிற்கு செல்லுமவனுக்கு உற்ற தோழன் அவன் கற்ற கல்வியே ஆகும். யக்ஷன்: வீட்டில் இருப்பவனுக்கு யார் துணை? தருமர்: வீட்டில் உள்ளவனுக்கு உற்ற துணை மனைவியே ஆவாள். இது பற்றியே தமிழன் மனைவியை வாழ்க்கை துணைவி என்றே கூறுகிறான். பாழே மடக்கொடியில்லா மனை என்பது ஆன்றோர் வாக்கு. எ வைஃப் இஸ் ஆஃப் தி மேன் இஸ் ட்ரஸ்ட் ஃப்ரெண்ட் என்பது ஆங்கில முதுமொழி. யக்ஷன்: நோயாளிக்கு நண்பன் யார்? தருமர்: நோயாளிக்கு நண்பன் வைத்தியனே ஆவான். யக்ஷன்: சாகப்போகிறவனுக்கு நண்பன் யார்? தருமர்: இறக்கப்போகிறவனுக்கு தானமே சிறந்த நண்பன். யாத்திரை செல்பவர்களுக்கு வழிபோக்கர் துணையாவது போல இறப்பவனுக்கு தானம் துணையாகும். மனத்தை அடக்க சக்தி இல்லாதவர்களுக்கு தானமே சிறந்ததாகும். காரணம், தானம் சித்த சுத்தியின் வழியாக யாகம் முதலியவற்றில் ஈடுபடச் செய்யும். யாகாதிகள் மனதை ஒருவழிப்படுத்த சமஷ்டி உபாசனையில் பிரவர்த்திக்க செய்து உபகாரம் ஆகின்றன. யக்ஷன்: எல்லா பிராணிகளுக்கும் அதிதி விருந்தாளி யார்? தருமர்: எல்லா பிராணிகளுக்கும் அக்னியே அதிதி ஆகும். கார்கபத்தியம், ஆகவனீயம், தட்சிணம் என அக்னி மூன்றாகும். இம்மூன்றையும் உபசரித்து திருப்திப்படுத்த வேண்டியது ஒவ்வொருவரது கடமையாகும். அதாவது நாள்தோறும் அக்னிஹோத்திரம், ஔபாசனாதிகள் செய்ய வேண்டும் என்பது உணர்த்தப்பட்டது. யக்ஷன்: எது அமிர்தமாகும்? தருமர்: சோமம் எனப்படும் பசுவின் பாலே அமிர்தமாகும். யக்ஷன்: எது சாஸ்வதமான தர்மம்? தருமர்: மோட்சத்திற்கு காரணமான தர்மமே சாஸ்வத தர்மமாகும். முற்கூறிய சோமம் எனப்படும் பசுவின் பாலை கொண்டு ஹோமம் செய்வது சனாதன தர்மமாகும். அதுவே அமிர்தம், மோட்சத்திற்கு காரணமாகும். யக்ஷன்: இவ்வுலகம் அனைத்தும் எப்படி இருக்கிறது? தருமர்: இவ்வுலகம் அனைத்தும் வாயுவாகவே இருக்கிறது. மேற்கூறிய மோட்ச விஷயத்தில் வழியை கூறுகிறார். இந்த உருண்டையான பிரம்மாண்டத்தை உருவமாக கொண்ட வாயுவின் சொரூபத்தை அடைவதே மோட்சத்திற்கு வழியாகும். மேற் சொன்ன வாயுவுக்கும் அழிவு நேரும் காலத்தில் எது மிஞ்சுகிறது என்பதை சொல்லுகிறார் இனி. யக்ஷன்: எவன் ஒருவனாக சஞ்சரிக்கிறான்? பிரிதொன்றன் உதவியின்றி தானே பிரகாசிக்கும் சூரியனே ஒருவனாக சஞ்சரிக்கிறான். இங்கு சூரியன் என்பது ஆத்மாவை குறிக்கிறது. விளக்கக்கூடிய பொருள்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சூரியன் பிரகாசிப்பது போல ஜாக்ரத், ஸ்வப்னம், சுஷுப்தி ஆகிய மூன்று அவஸ்தைகளும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சித்தத்தை பிரகாசிக்க செய்கிற ஆத்மா பிரகாசிக்கிறான். யக்ஷன்: பிறந்தவன் எவன் மறுபடியும் பிறக்கிறான்? தருமர்: சந்திரன்தான் பிறந்தவன் மீண்டும் பிறக்கிறான். இவ்வுலகம் எதனால் விளங்குகிறது என்பதனை இவ்விடையின் மூலம் கூறுகிறார். சந்திரன் என்பது மனம். மனம் அவித்யினால் உண்டாகி சுக துக்கங்களை கொடுக்கும் உலகத்தை கற்பிக்கிறது. மனத்தில் சங்கல்பத்தினால் அறியப்படுகிறது என்பது கருத்து. யக்ஷன்: பனிக்கு மருந்து எது? தருமர்: அக்னிதான் பனிக்கு மருந்தாகும்.
முன் வினாவிடையில் சொன்ன அவிதியை போக்குவதற்கு உபாயம் கூறுகிறார். அக்னி என்பது வேத வாக்காகும். தத்துவமசி முதலிய மகா வாக்கியங்களே சூரியனாகிய ஆத்மாவை மறைக்கும், அவித்யா ஜாட்டியத்தை போக்கும் மருந்தாகும். யக்ஷன், எது எல்லாவற்றையும் அடக்கக்கூடிய பெரிய பாத்திரமாகும்? தருமர், பூமிதான் எல்லாவற்றையும் அடக்கக்கூடிய பெரிய பாத்திரமாகும். இங்கு பூமி எனப்படுவது சரீரமே ஆகும். அதுவே வித்யை அவித்யை இரண்டையும் வைக்கும் பெரிய பாத்திரமாகும். இவ்வுலகிலேயே பிறப்பு இறப்புகளில் கட்டுப்படுவதாகிய பத்த நிலையை காண்பது போல அவற்றில் கட்டுப்படாத முக்த நிலையையும் காண இடமாவது சரீரமே ஆகும். யக்ஷன், தர்மம் எதில் முக்கியமாக நிலை பெறுகிறது? தருமர், தாட்சியத்தில்தான் தர்மம் நிலைத்து நிற்கிறது. தாட்சியமாவது சாமர்த்தியம், அதாவது செயலாற்றும் திறன். அதனால்தான் எல்லா தர்மங்களும் முடிவடைகின்றன. யக்ஷன், புகழ் எதில் முக்கியமாக நிலை பெறுகிறது? தருமர், தானத்தில்தான் புகழ் நிலைத்து நிற்கிறது. யக்ஷன், ஸ்வர்க்கம் எதில் முக்கியமாக நிலை பெறுகிறது? தருமர், சத்தியத்தில்தான் ஸ்வர்க்கம் நிலைத்து நிற்கிறது. யக்ஷன், சுகம் எதில் நிலைத்து நிற்கிறது? தருமர், நல்லொழுக்கத்தில்தான் சுகம் நிலைத்து நிற்கிறது. ஹாப்பினஸ் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் குட் கான்டக்ட் என்பது ஆங்கில முதுமொழி. ஆக சாமர்த்தியம், தானம், சத்தியம், நல்லொழுக்கம் இவை நான்கும் கட்டாயம் கொள்ளத்தக்கவைகள் ஆகும். யக்ஷன், மனிதனுக்கு ஆத்மா எது? தருமர், புத்திரன்தான் மனிதனின் ஆத்மா. ஆத்மாவை புத்திர நாமாசி என்கிறது வேதம். யக்ஷன், மனிதனுக்கு தெய்வத்தால் ஏற்படுத்தப்பட்ட துணை யார்? தருமர், மனைவிதான் தெய்வத்தால் ஏற்படுத்தப்பட்ட துணை ஆவாள். யக்ஷன், மனிதனது பிழைப்புக்கு சாதனம் எது? தருமர், மழையே எல்லாவற்றுக்கும் சாதனமாகும். யக்ஷன், மனிதனுக்கு முக்கியமான கதி, அதாவது முடிவாக அடையும் இடம் எது? தருமர், மனிதனுக்கு முக்கியமான கதி எல்லாவற்றுக்கும் மேலான பரம புருஷார்த்தம் தானமே ஆகும். நாத்யக்வா விந்ததே பரம் என்பதனால் தானமே மோட்சத்திற்கு காரணமாகும். மகன், மனைவி, மேகம் இந்த மூன்றையும் போல முறையே ஆத்ம ஞானத்தை கொடுப்பதாலும் நல்ல பயன் உள்ளதாய் இருப்பதாலும் கொடாதது வருவதில்லை என்ற வாக்கியத்தை அனுசரித்து பிழைப்புக்கு காரணமாயிருத்ததாலும் தானமே சிறந்ததாகும். தானே சர்வம் பிரதிஷ்டிதம் தஸ்மாத் தானம் பரமம் வதந்தி என்கிறது வேதம். ஆடு நாடு தேடினும், ஆனை சேனை தேடினும், கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ? ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல தர்மம் வந்து நிற்குமே என்பது நாட்டுப்பாடல். யக்ஷன், செல்வத்தை கொடுப்பவற்றுள் உத்தமமானது எது? தருமர், செல்வத்தை கொடுப்பதில் சிறந்தது சாமர்த்திய முயற்சியே ஆகும். யக்ஷன், பொருள்களுள் உத்தமமானது எது? தருமர், சான்றோர் வாய்க்கேட்டு பெறும் சாஸ்திர ஞானமே உத்தமமான செல்வமாகும். யக்ஷன், லாபங்களுள் உத்தமமானது எது? தருமர், லாபங்களில் சிறந்தது நோயின்மையே ஆகும். சரீரமாத்தியம் கழுதர்ம சாதனம் என்று ஆரோக்கியம் தர்ம சாதனமாதலால் சிறந்த லாபமாயிற்று. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது தமிழ் பழமொழி. யக்ஷன், சுகங்களுள் உத்தமமானது எது? தருமர், சுகங்களுள் சிறந்தது திருப்தி, அதாவது மனநிறைவு. போதுமென்ற மனமே புன்செய்யும் மருந்து அல்லவா? மேற்சொன்ன சாமர்த்தியம், சாஸ்திர ஞானம், ஆரோக்கியம், திருப்தி ஆகிய நான்கும் ஞானத்துக்கு மிக்க உபகாரமானவை என்பது கண்கூடு. யக்ஷன், சுகங்களுள் உத்தமமானது எது? தருமர், எல்லா பிராணிகளுக்கும் அபயம் கொடுப்பதாகிய அஹிம்சையே உலகில் சிறந்த தர்மமாகும். அதுவே சந்நியாசம் எனப்படுகிறது. ஆன்று சம்சயம் பரோதர்ம துவத்த ஏவ மயாசுதக என்று சுந்தரகாண்டத்தில் சீதை அனுமானை நோக்கி கூறியது உணரத்தக்கது. யக்ஷன், எந்த தர்மம் எப்பொழுதும் பயனுள்ளது? தருமர், மூன்று அக்னிகளால் செய்யப்படும் தர்மமே எப்பொழுதும் பயனுள்ளதாகும். இங்கு த்ரயி என்பது மூன்று வேதங்களை குறிப்பதும் ஆகும். அதிலும் அகார உக்கார மகாரங்களாகிய மூன்று எழுத்துக்களை உடைய மோட்ச மந்திரமாகிய பிரணவத்தையே குறிக்கிறது. எவ்வாறெனின் ரிக் யஜுஸ் சாம வேதங்களை சுருக்கி பூ புவ சுவகா என்ற மூன்றும் தோற்றுவிக்கப்பட்டன என்றும் அதன் சுருக்கம் அகார உக்கார மகாரங்கள் என்றும் அதுவே ஓங்காரமாகிறது என்றும் அதர்வண வேதம் கூறுகிறது. அதனால்தான் ஓம் என்பது சகலவேத சாரமாகிய மோட்ச மந்திரம் என்று போற்றப்படுகிறது. யக்ஷன், எதை அடக்கினால் மனிதர்கள் துயரமடையார்? தருமர், மனத்தை அடக்கினால் மாந்தர் துயருறார். மன ஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ.
சம்சாரத்தில் கட்டுப்படுவதற்கும் விடுதலை பெறுவதற்கும் காரணம் மனமே ஆகிறது மனிதர்களுக்கு என்பது முதுமொழி. மேற்சொன்ன தர்மத்தை அடையும் வழி மனத்தை அடக்குவதே ஆகும். அதனால் ஆத்ம தத்துவத்தை அறிந்தவனாகி சம்சார துக்கத்தை தாண்டுகிறான். யக்ஷ பிரசனம் தொடர்ச்சி மீண்டும் நாளை பார்க்கலாம். தன்யோஸ்மி.